வணக்கம் தமிழன். இது நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ்ல அதிகமாக கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக், இந்தியாவில் பின்பற்றக்கூடிய முக்கியமான வேளாண் புரட்சிகள், அதாவது உற்பத்தி அதிகரிப்பதற்காக புரட்சிகள் ஒவ்வொரு பெயர்களில் வைக்கப்பட்டது. அப்ப எந்தெந்த உற்பத்தியை அதிகரிப்பதற்காக என்னென்ன புரட்சி மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. இந்த புரட்சி இதோட உற்பத்தி அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டயட் குவெஸ்டனாகவும் இருக்கலாம், சரியான இணை தவறான இணை கூற்று காரணம், இதை யார் அறிமுகப்படுத்துறாங்க, இதோட தந்தை யாரு அப்படிங்கலாம் கேட்பாங்க. வாங்க உள்ள பார்க்கலாம். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான வேளாண் புரட்சிகள், புரட்சியோட பெயர், அது எதோட உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா மஞ்சள் புரட்சி, எல்லோ மஞ்சள் புரட்சி. மஞ்சள் புரட்சி எதற்காக உருவாக்கப்பட்டதுதான், எண்ணெய் வித்துக்கள், இந்த எண்ணெய் வித்துக்களுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட புரட்சி மஞ்சள் புரட்சி. எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட புரட்சி மஞ்சள் புரட்சி. இந்த எண்ணெய் வித்துக்கள்லயுமே குறிப்பாக கடுகு மற்றும் சூரியகாந்தி, குறிப்பாக கடுகு மற்றும் சூரியகாந்தியுடைய எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி தான் அதிகரிப்பதற்காக புரட்சி தான் மஞ்சள் புரட்சி. பொதுவாக எண்ணெய் வித்துக்கள் மஞ்சள் தான், ஆனா மெயின் என்ன சொல்றாங்க, கடுகு சூரியகாந்தி உற்பத்தி அதிகப்படுத்துவதுதான் மஞ்சள் புரட்சியின் நோக்கம் அப்படிங்கிறாங்க. அடுத்து நீல புரட்சி, ப்ளூ நீல புரட்சி, மீன்கள் உற்பத்தி, மீன்கள் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட புரட்சி. மீன்கள் உற்பத்தியா இருக்கலாம், இல்ல கடல் சார்ந்த பொருட்கள் அது உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படின்னா என்ன புரட்சி, நீல புரட்சி. எண்ணெய் வித்து உற்பத்தி அதிகரிப்பு மஞ்சள், மீன்கள் கடல் சார்ந்த பொருட்கள் உற்பத்தி அதிகரிப்பு நீல புரட்சி. அடுத்ததாக பழுப்பு புரட்சி, இந்த பழுப்பு புரட்சி எதுக்காக கொண்டு வராங்கன்னா தோல், பழுப்பு புரட்சி எதுக்காக கொண்டு வராங்க, தோல், கோகோ, மரபு சார உற்பத்தி. தோல், கோகோ, மரபு சார உற்பத்தி. கொஸ்டின் எப்படி கேட்கணும், தோல் உற்பத்தி அதிகரிப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட புரட்சி பழுப்பு, இல்ல கோகோ மரபு சார்ந்த உற்பத்தி அதிகரிப்பதற்கு பழுப்பு புரட்சி. அப்ப தோல், கோகோ, மரபு சார உற்பத்தி அப்படின்னா என்னது, பழுப்பு புரட்சி. அடுத்து பொன் புரட்சி அல்லது தங்க புரட்சி, பொன் புரட்சி அல்லது தங்க புரட்சி. தங்க புரட்சி எதனோடு தொடர்புடைய கேட்பாங்க, என்னது, பழங்கள், பழங்களை ஏதாவது பழங்கள் கொடுத்துக்கிறது, ஆப்பிள், ஆரஞ்சு, அப்படி என்ன புரட்சி, பொன் புரட்சி அல்லது தங்க புரட்சி. தேன், தோட்டக்கலை, ஆர்டிகல்ச்சர். அப்ப பழங்கள் தேன் தோட்டக்கலை உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட புரட்சி பொன் புரட்சி அல்லது தங்க புரட்சி. அடுத்ததாக தங்க நூலிணை புரட்சி அல்லது தங்க இணை புரட்சி கூட சொல்லுவாங்க, அது சணல் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்படும். பழங்கள் தேன் தோட்டக்கலைனா தங்க புரட்சி தான், சணல் உற்பத்தி அது இயற்கை தாவர நார், சணல் உற்பத்தி அதிகரிப்பதற்கு மேற்கொள்ளி தங்க இலை புரட்சி அல்லது தங்க நூலிலை புரட்சி. அடுத்து வெள்ளி புரட்சி, வெள்ளி புரட்சினா முட்டைகள் மற்றும் கோழிகளுடைய உற்பத்தியை, முட்டைகள் மற்றும் கோழி உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட புரட்சி வெள்ளி. பொதுவாக முட்டை, முட்டை ஒயிட்டா தான் இருக்கு, பால் ஒயிட்டா தான் இருக்கு, பால் என்பது வெண்மை, முட்டை என்பது வெள்ளி, ஓகேங்களா. அடுத்து வெள்ளி இலை புரட்சி, காட்டன், பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதற்காக எந்த புரட்சி மேற்கொள்றாங்க, வெள்ளி இலை புரட்சி. அப்ப தங்க புரட்சி அப்படின்னா பழங்கள் தேன் தோட்டக்கரை, தங்க நூலிலை புரட்சினா சணல் உற்பத்தி அதிகமாக்கணும், சணல்னா ஒரு இயற்கை தாவர நார், இயற்கை தாவர இலை, அப்ப சணல் உற்பத்தி தங்க நூலிலை. முட்டை மற்றும் கோழி என்ன, வெள்ளி. பருத்தி உற்பத்தி அதிகமாக்கணும், வெள்ளி இலை புரட்சி, ஓகேங்களா. இதெல்லாம் தொடர்ந்து நமக்கு அதிகமாக கேட்டிருக்காங்க, இந்த தங்கம் வெள்ளியில. அடுத்து இறைச்சி தக்காளி, இறைச்சி தக்காளி உற்பத்தி அதிகமாக்கணும் அப்படின்னா என்ன புரட்சி அப்படின்னா சிவப்பு புரட்சி. இறைச்சி தக்காளி உற்பத்தி அதிகமாக்குவதற்கு என்ன புரட்சி, சிவப்பு புரட்சி. அடுத்து வெங்காயம் மருந்து இறால், அது பிங்க், பிங்க் ரெவல்யூஷன். இளஞ்சிவப்பு புரட்சி, சிவப்புனா இறைச்சி தக்காளி உற்பத்தி அதிகமாக்குது, இளஞ்சிவப்பு புரட்சினா வெங்காயம் மருந்து இறால் போன்ற பொருட்கள் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொண்ட புரட்சி இளஞ்சிவப்பு புரட்சி. அடுத்து ஃபர்டிலைசர்ஸ், உரங்கள் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக என்ன புரட்சி மேற்கொள்றாங்க, சாம்பல் புரட்சி. உரங்கள் உற்பத்தி அதிகரிப்பு சாம்பல் புரட்சி. உருளைக்கிழங்கு ரவுண்டு, உருளைக்கிழங்கு என்னது, வட்ட புரட்சி. உருளைக்கிழங்கு உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட புரட்சி வட்ட புரட்சி. அடுத்து பால் உற்பத்தி, இந்த பால் உற்பத்தி அதிகரிப்பதற்காக என்ன புரட்சி வேணும், வெண்மை புரட்சி, ஒயிட். முட்டை என்பது வெள்ளி, பால் உற்பத்தி அதிகமாகணும் அப்படின்னா அது என்ன, அது வெண்மை புரட்சி, ஒயிட் ரெவல்யூஷன், ஓகேங்களா. அடுத்து விவசாயத்தின்
உற்பத்தி அதிகப்படுத்த, அதாவது உணவு தானியங்கள், உணவு தானியங்களோட உற்பத்தி அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட புரட்சி தான் பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன். இந்த பசுமை புரட்சி அப்படிங்கிற சொல்ல முத முதல்ல யாரு கொண்டு வராங்க, அறிமுகப்படுத்துறாங்கன்னா வில்லியம் எஸ்கார்ட் அல்லது வில்லியம் ஹாண்டே அப்படின்னு வில்லியம் எஸ்கார்ட் அல்லது வில்லியம் ஹாண்டே அப்படிங்கிற பேர் தான் யார் பசுமை புரட்சி என்ற சொல் தொடரை முதல் முதல் அறிமுகப்படுத்திய வில்லியம் எஸ்கார்ட் அல்லது வில்லியம் ஹாண்டே. அப்ப பொதுவாக பசுமை புரட்சியினுடைய தந்தை என்று அழைக்கப்படுவது யாருன்னு கேட்டாங்கன்னா யாருன்னா நார்மன் இ போர்லாக். பொதுவாக பசுமை புரட்சி தந்தை அல்லது உலக பசுமை புரட்சி தந்தை என்று அழைக்கப்படுவது யாருன்னு கேட்டால் நார்மன் இ போர்லாக். விவசாயத்துக்கு வழங்கக்கூடிய விருதுகள் போர்லாக் விருது, போர்லாக் என்ற பெயர் தான் வழங்கப்படுகிறது. இந்திய பசுமை புரட்சி தந்தை, இந்திய பசுமை தந்தை யாருன்னு கேட்டால் எம் எஸ் சுவாமிநாதன், எம் எஸ் சுவாமிநாதன். இந்திய பசுமை புரட்சி தந்தை யாருன்னு கேட்டானா யாரு, எம் எஸ் சுவாமிநாதன். பொதுவாக பசுமை புரட்சி தந்தை யாருன்னு கேட்டானா யாரு, நார்மன் இ போர்லாக். பசுமை புரட்சி என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியார் வில்லியம் எஸ்கார்ட். ஓகேங்களா, விவசாயத்தை வழங்க விருதுகள் போர்லாக் விருதுகள், போர்லாக் என்ற பெயர் வழங்கப்படுகிறது. பசுமை புரட்சி எந்த ஆண்டு கொண்டு வரணும், 1967 அறிமுகப்படுத்துறாங்க. இரண்டாவது பசுமை புரட்சியும் கொண்டு வந்துருவாங்க. இந்த பசுமை புரட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் தாவரங்கள் அந்த உற்பத்தியை மகசூலை அதிகரிப்பதற்காக செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள், குஞ்சிக்கொல்லிகள் எல்லாமே அறிமுகப்படுத்தப்பட்டது பசுமை புரட்சிக்கு பிறகுதான். அடுத்து வெண்மை புரட்சி, பால் உற்பத்தியை அதிகரிப்பை மேற்கொள்றாங்க. இந்த வெண்மை புரட்சியினுடைய தந்தை யார் அப்படின்னா வர்கீஸ் குரியன். வெண்மை தந்தை யாரு, வர்கீஸ் குரியன் அல்லது வி குரியன். வர்கீஸ் குரியன் அல்லது வி குரியன் யாரு, வெண்மை புரட்சியின் தந்தை, பால் உற்பத்தி அதிகரிப்பதற்காக நிறைய நடவடிக்கைகளை மேற்கொள்றாரு. பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னா நார்மன் இ போர்லாக், உலக பசுமை புரட்சியில் அவர்கள். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு கேட்டால் யாரு, எம் எஸ் சுவாமிநாதன். ஓகேங்களா. அப்போ உருளைக்கிழங்கு உற்பத்தி என்னது, பட்டை புரட்சி. உரங்கள் உற்பத்தி அதிகரிப்பதற்காக சாம்பல் புரட்சி, வெங்காயம் மருந்து இறால் இளஞ்சிவம் இறைச்சி தக்கெல்லாம் சிவப்பு. பருத்தி உற்பத்தி அதிகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட புரட்சி என்னது, வெள்ளி இலை புரட்சி. அடுத்து முட்டை மற்றும் கோழிகள் வெள்ளி. சணல் உற்பத்தி அதிகரிப்பதற்காக தங்க நூலில் பழங்கள் தேன் தோட்டக்கலை பொன் புரட்சி அல்லது தங்க புரட்சி. தோல் கோகோ மரபுசார உற்பத்தி என்பது பழுப்பு புரட்சியை குறிக்கிறது. நீல புரட்சியுடன் தொடர்புடையது மீன்கள் உற்பத்தி, கல் சார்ந்த பொருட்கள் உற்பத்தி, எண்ணெய் வித்துக்கள் குறிப்பாக கடுகு சூரியகாந்தியுடைய உற்பத்தி அதிகமாக்குவதற்கு மேற்கொள்ளப்பட்ட புரட்சி மஞ்சள் புரட்சி. இந்த புரட்சிகள் எதனோடு தொடர்புடைய, எதன் உற்பத்தி அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற சார்ந்து சரியான இணை தவறான இணை பொருத்துகள் தொடர்ந்து கேட்கிறாங்க. அப்படிங்களா நல்லா பார்த்தீங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.